வினேஷ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்து தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது முழு விவரங்கள், எவ்வளோ வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது ஏஜ் லிமிட் என்ன, சம்பளம் என்ன, ஸோ இது போன்ற முழு விவரங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி முழு விவரங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன் சொல்லக்கூடிய சுருக்கமாக சொல்லுவோம், இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் தேர்வு எழுதுறது வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இதில் எதில் வேணாலும் எழுதலாம். ஸோ குறிப்பாக தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுத வரும் அப்படின்னா நீங்கள் தமிழை கூட சூஸ் பண்ணி தமிழ்லேயே தேர்வு எழுதலாம். அது மட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது, ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம். ஸோ மெரிட்டில் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். ஸோ இன்டர்வியூ கிடையாது, நீங்கள் தேர்வை தமிழ்லேயும் எழுதலாம் அப்படின்றது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷனை முழுமையாக பாருங்கள். சரி, என்னென்ன போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் ஏ, குரூப் பின்னு பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏன்றது ஸ்கேல் 1, 2, 3 பிரிச்சிருக்காங்க. குரூப் பின்றது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மல்டி பர்பஸ், அதாவது கிளர்க்கு நம்ம சுருக்கமாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் என்னென்னதுக்கும் எலிஜிபிள் இருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். பட் லிங்க் கொடுக்கும்போதே அவங்க வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில், ஓகேவா. ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது ஆஃபீஸ் சிஸ்டனுக்கு அப்ளை பண்ணுறதுனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். சரி, டீடெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்னென்ன நிறைய பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு. 43 பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. எலிஜிபிலிட்டி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மாறுது. 1/6/2022 படி அந்த ஏஜ் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கில் 3K, அதாவது சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலேயும் 40 வயசுக்கு உள்ளவும் இருக்கணும் அப்படின்றாங்க. இதே ஸ்கேல் 2 மேனேஜருக்கு போஸ்ட் பார்த்திங்கன்னா 21 வயசுக்கு மேலேயும் 32 வயசுக்கு உள்ளவும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருப்பீங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தாலே போதும், அதிகபட்சம் வந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். பட் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்றது கீழே சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கீழே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 30 வயசும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டுமே பொருந்தும் வழியாக நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டில் அது எஸ்சி எஸ்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ரைட்டா. ஸோ இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர்ஸும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 3 வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார்னா சிம்பிளாக சொல்லணும்னா எனி டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி போயிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியுமா அப்படி தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டே கொடுத்துட்டாங்க மல்டி பர்பஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது, எக்ஸ்பீரியன்ஸில் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நிறைய வேகன்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ் ஸ்கேல் 1 வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லக்கூடிய இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதுவும் இல்லாமல் தனித்தனியாக பிரித்து வந்து அதிலே வந்து ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜருக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே என்ன டிகிரி வந்து டிகிரி எலிஜிபிளாக இருக்கும், அதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில குறிப்பிட்ட டிகிரி மட்டுமே எலிஜிபிளாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 2 3 ஒரு சில பர்டிகுலர் டிகிரி தான் எலிஜிபிளாக இருக்கும், வித் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஆஃபீஸர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கிளர்க்குக்கு வந்து எனி டிகிரி எலிஜிபிள், ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம், ஏஜ் லிமிட் பார்த்தோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் வந்து ஃபீஸ் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 175 ரூபா வாங்குவாங்க. இதே வந்து நீங்கள் மற்ற அதர் கேட்டகரிஸ் எல்லாமே ஜென்ரல் ஓபிசி மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 850 ரூபா வந்து ஃபீஸ் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த மல்டிபர்பஸுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து சேம் ஃபீஸ் தான். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 175 ரூபா கொடுத்துருக்காங்க. இதே வந்து அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் கட்டுறதுக்கு வந்து 7/6/2021 அதான் அப்ளை பண்ணும்போது வந்து 27/6 வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஆஃபீஸ் சிஸ்டனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஆஃபீஸ் சிஸ்டம் மல்டி பர்பஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும். ரீசனிங் நியூமெரிக்கல் அபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 40-40, இது வந்து டோட்டலாக 80 கொஷின் இருக்குது. மேக்ஸிமம் 80 மார்க்னு கொடுத்துருக்காங்க. டூரேஷன் வந்து 45 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 1 ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து ரீசனிங் குவான்டிடேட் ஆப்டிடியூடு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிமினரி எக்ஸாமுக்கு வந்து என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது வந்து ஆஃபீஸ் சிஸ்டனுக்கு ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் அப்படின்றது மீடியம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு இப்போ இங்கிலீஷ்ன்றது இங்கிலீஷ் தான் இருக்கும், ஹிந்தின்றது ஹிந்தி தான் இருக்கும். ஆனால் ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் நியூமெரிக்கல் அபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ எந்த ஸ்டேட்டுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம தமிழையும் வந்து எழுத முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவர்ஸ்லாம் தமிழ்லேயே வந்து கேள்விகள் வரும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 200 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மார்க் வந்து 200 கொடுத்துருக்காங்க, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இதே மாதிரி ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 வந்து கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சொன்னால் நம்ம தமிழகத்துக்கு வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த லோக்கல் லாங்குவேஜ் அதாவது ரீஜினல் லாங்குவேஜ் அப்படின்றத கீழே வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன ரீஜினல் லாங்குவேஜ் வந்து அக்செப்டட் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 23 தமிழ்நாடுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தமிழ் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம தமிழ்லையுமே இந்த தேர்வு எழுத முடியும், பேங்க் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து எப்படி வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் தான் உங்களால் வந்து தமிழில் வந்து எழுத முடியும் தெரியுங்க. மற்ற நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷை வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபட்டுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் என்ன அது என்ன அப்படின்ற முழு விவரங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூவில் எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருவாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் வந்து இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டைம் இருக்குது, இன்றைக்கி தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆகிருக்கு. அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் டு அப்ளை டீட்டெயில் வந்து தெளிவாக வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. டோட்டலாக வந்து இந்த ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து 2023 நீங்கள் வந்து போஸ்டிங் போயிடலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 2022 இருக்குது. மெயின் எக்ஸாம் சிங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒட்டுமொத்த ப்ராசஸ் வந்து 2023 அடுத்த வருடம் வந்து ஜனவரியில் நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாம். ஸோ ஒட்டுமொத்த ப்ராசஸும் அப்போ முடிச்சிடும் சொல்லி ஒரு டென்டேட்டிவான வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து வேகன்சி நம்ம தமிழகத்தில் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8106 வேகன்சி இருக்குது. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 8106 வேகன்சி ஒட்டுமொத்தமாக இந்த டைம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 4300 வேகன்சி மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய வேகன்சி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய அந்த கிளர்க்கு மட்டுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே எவ்வளோ வேகன்சின்றதும் வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ சார் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிராம பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 451 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓபிசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி இது மாதிரி வந்து ஜென்ரல் கேட்டகரி வைஸாகவும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 451 வேகன்சி வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்கில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டை விட நம்ம தமிழகத்தில் தான் அதிகப்படியான வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 60 20
150 கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழகத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து 451 வேகன்சி இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 441 மத்திய பிரதேசத்தில் வேகன்சி இருக்குது. ஸோ தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகப்படியான வேகன்சி இருக்கிறதுனால பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் டீடெயில் அவ்வளோதான். ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்ற முக்கியமான விவரங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.